தென் பாண்டிச்சி மயில தேரோடும் வீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் இது வளரும் திரையாது வளர்ந்த திரை இந்த திரை இப்படி வந்து அமர் பிரசாத் ரெட்டிய போட்டு குத்து குத்துன குத்துன குத்துலதான் அதை கச்ச விட்டே போறேன்டா அப்படி. அண்ணாமலையோட தளபதி போல ரெட்டி இருந்தாரு. இருக்கும்போது அவரை மீறி வந்து மேலிடம் வந்து அவரை வெளியில ஏறதுக்கான அழுத்தம் தர முடியுமா? அண்ணாமலை அதை எப்படி விடுறாரு? அண்ணாமலையிலே கச்சி விட்டு வெளியே போகணும்டா. நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க, ரெட்டி வந்து அண்ணாமலைக்கு தானே விசுவாசமா இருந்தார். ரெட்டி அண்ணாமலைக்கு விசுவாசமா இருந்திருக்காங்க. ஆனா அண்ணாமலை ரெட்டிக்கு விசுவாசம். சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அலெக்ஸ் இந்த அமர் பிரசாத் ரெட்டிய ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தூக்கி வச்சு குத்து குத்துன்னு குத்தி கண்ணை வச்சு ஒழுங்க அமர் பிரசாத் ரெட்டிய டெடி பியர் பொம்மை மாதிரி புச்சு குட்டி புச்சு குட்டின்னு அழகே போறவே வரவெல்லாம் வந்து இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சான். கார்த்திக் கோபிநாத்னு ஒருத்தர் சின்ன பையங்க, நீங்களே அவனுக்கு அடிச்சு பேசுங்க, பம்பி தான் பேசுவான். ஆனா இல்லைங்கண்ணா பிரதர், அது அப்படி இல்லைங்க பிரதர், இப்படிதான் பிரதர் பவ்யமா பேசுவான். ஆனா அவனே நம்ம அமர் குட்டிய பிடிச்சு கலாய்க்கிறாங்க. மாரிதாஸ் உடைய 420 மலை அந்த மலை அலமாடுன்னு சொன்னா நீ என்னடா ஏன்ட பேசுற தெரியவ மாதிரி, யூ ஹாவ் த பால்ஸ், உனக்கு ஆன்ம இருக்கு அடுத்த மாநில தலைவர் வந்து யார் அப்படின்னா ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சொல்ல வணக்கம். வணக்கம் பிரதர். பாஜகவை சார்ந்த அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சி ஊட்டும் ட்விட்டு ஒன்று வந்து வலைதளத்தில் போட்டிருக்காரு. அதாவது அவர் கட்சியில இருந்து எல்லா பொறுப்புகளிலிருந்து விலகு போறதா போட்டிருக்காரு. பல லட்சியங்களோட கட்சிக்கு வந்தேன், ஆனா இங்க கொள்கை சமரசம் இன்னும் பல ஸ்ட்ரகிள்லாம் இருக்கு, இது எனக்கு போதும், இத்தோட நான் இதுல இருந்து தான் சொல்றாரு. என்ன காரணம், என்ன பிரச்சனை அவருக்கு, என்ன கொள்கையில வந்து அவர் சமரசம் பண்றது? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போது செம்ம அடி, தென் பாண்டிச்சி மயில தேரோடும் வீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ வளரும் பிறைய. இது வளரும் பிறையாது, வளர்ந்த பிறை இந்த திரை. இப்படி வந்து அமர் பிரசாத் ரெட்டிய போட்டு குத்து குத்துன்னு குத்துன குத்துலதான் நேற்று திட்டம் போட்டால கச்ச விட்டே போறேன்டா அப்படின்னு. மிஸ்டர் அமர் பிரசாத் ரெட்டி சாரி, ஏன்னா நீங்க அடி வாங்கின விஷயத்த வச்சு சிரிக்கிற அளவு நான் பெரிய சாடிஸ்ட் இல்ல, ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல, சிரிப்பு வருது. பிரதர் என்ன நடந்துச்சுன்னா, பிரதர் என்னன்னா அமர் பிரசாத் ரெட்டி வந்து பிரதர் நேற்று முந்தானத்தில் நடந்த பிரச்சனையின் காரணமாக நேற்று முந்தானத்தை முடிவெடுத்தோம், நான் கச்சை விட்டு போறேன், நான் அந்த மாதிரி இது என்னது பல இதோட வந்த கொள்கைகளோட வந்தேன், என்னால இங்க வந்து சில இது சமரசம் எல்லாம் பண்ண முடியலாம் பேசியிருந்தாரு. டேய், உன் கொள்கையா வசூல் பண்ற கொள்கை ஒரு இடத்துல விட்டு வச்சியடா நீ. ஒரு இடத்துல கட்சிக்கு பதவி போடுறதுல இருந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்றதுல இருந்து மோடி பேர்ல கபடி போட்டி நடத்துறதுல இருந்து எவன் கம்பெனி நடத்துறானோ எவன் பெரிய பணக்காரனா இருக்கானோ அவனை சந்திச்சு எனக்கு அவரை தெரியும் எனக்கு இவரை தெரியும் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி அதன் மூலியமா பணம் வசூல் பண்றதுல இருந்து ஒரு இடத்த கூட விட்டு வைக்காம வசூல் பண்ண ஒரு பெரிய வசூல் மன்னன் தான் அமர் பிரசாத் ரெட்டி. ஒண்ணு பிரதர், என்ன பிரச்சனைனா பிரதர், அண்ணாமலைக்காக இந்த அமர் பிரசாத் ரெட்டி பல இடங்கள்ல பணம் வசூல் பண்ணி கொடுத்தது உண்மை, அதுல மாற்று கருத்து இல்ல. இத வந்து கட்சிக்காரங்களே இதனை வாக்கு மூலமாக சொல்லுவாங்க, அது ஒரு விஷயம். அடுத்தது இன்னும் சொல்ல போனா கட்சியில உள்ள மூத்த நிர்வாகிகள் யாருக்குமே இந்த அமர் பிரசாத் ரெட்டியே பிடிக்காது. அங்கவே இன்னும் சொல்ல போனா பாஜகவுடைய ஹெட் ஆபீஸா இருக்கக்கூடிய கமலாலயத்திலே இவன் வந்தானா, அப்பா வந்துட்டாப்பா, டே டுபாகூர் வந்துட்டாண்டா, டே டே 420 வந்துட்டாண்டா, டே இப்படிதான் அவனுங்களே பேசுவானுங்க, டே வந்துட்டாண்டா இவன் பெரிய. இப்படிதான் கமலாலயத்துல இருக்கக்கூடியவர்களே அமர் பிரசாத் ரெட்டியை பார்த்தாங்க. இன்னும் சொல்ல போனா மூத்த ஆட்கள் யாருக்குமே அமர் பிரசாத் ரெட்டியை பிடிக்காது. மூத்த ஆட்கள் யாருன்னா பொன் ராதாகிருஷ்ணன்ல இருந்து தமிழிசை வரைக்கும் இவனை யாரா கட்சியில சேர்த்தா, இவன் யாரா, அவன் இவன் பாட்டுக்கு என்னமோ வந்து சைபர் செக்யூரிட்டிங்கிறான், அவரை தெரியுங்கிறான், மந்திரிக்கு பிஏங்கிறான், க்ளோஸுங்கிறான், காது ஒண்ணு வச்சுக்கிட்டு சுத்துறான், போர்டு ஒண்ணு மாட்டிக்கிறான். ஒரு காலத்துல ஃபோர்டு ஐகான் காரு பிரதர், ஃபோர்டு ஐகான் காரு, அந்த ஃபோர்டு ஐகான் காரே சின்னதா இருக்கும், அந்த காரை மறைக்கிற அளவு இவ்வளவு பெரிய போர்டை போட்டு சுத்துவான், இவ்வளவு பெரிய போர்டை போட்டு இவ்வளவு பெரிய போர்டு போட்டுக்கிட்டு வந்து சைபர் செக்யூரிட்டின் போட்டுட்டு சுத்துவாங்க இவன். அந்த அளவுக்கு பெரிய டுபாக்குரு. யாரை பார்த்தாலும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறது, எங்களுக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் காமிக்கிறது, வேலை வாங்கி தரங்கிறது, அதை பண்றது, இதுதான் என் வேலை.
இப்படி இருந்த ஒரு நபர் அண்ணாமலைக்காகவும் வேலை பார்த்தார், அண்ணாமலைக்காகவும் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்தார், அண்ணாமலைக்காக கட்சியிலேயே பலரை மிரட்டினா, பலரை தூக்குறதுக்காக என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலை பார்த்தா, கட்சிக்காரங்களுக்கு அண்ணாமலையை எப்படி பிடிக்காதோ அது போல அமர் பிரசாத் ரெட்டியும் பிடிக்காது. அதாவது இப்படி எல்லாம் கட்சிக்காகங்கிற பேர்ல அண்ணாமலைக்காக இவ்வளவு வேலை பார்த்த அமர் பிரசாத் ரெட்டி. இப்ப சமீபத்துல பாஜகவுக்கு வந்து மேலிட பொறுப்பாளரா ஒருத்தர் போட்டாங்க, அவருடைய பேர் வந்து அரவிந்த் மேனன். அவர் வந்ததுமே முதல் கேள்வி கேட்டது, யார் யா அந்த அமர் பிரசாத் ரெட்டி, யாரு அவன், அவனை நான் பார்த்தே ஆகணும், அவனுக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம், ஒரு இடம் விடாத எல்லா இடத்துலையும் வம்புழுத்து வச்சிருக்கான், வாங்கிட்டு வச்சிருக்கான், இந்த நபர் கட்சியில இருக்கவே கூடாது அப்படின்னு இந்த இப்ப வந்து சமீபத்துல பாஜகவுக்கு வந்து மேலிட பொறுப்பாளராக போட்ட அரவிந்த் மேனன் வந்து பதில் கேட்டு சத்தம் போட்டதின் காரணம் ஒண்ணு, ஆருத்ரா விஷயம் வந்து பதில் வருஷக்கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த விஷயம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிருக்கு. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்னா, இப்ப வந்து சமீபத்துல நீங்க பாத்துருப்பீங்க, திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்குல மைய புள்ளியா இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா பாஜக தான் பின்னணிங்கிற விஷயம் வந்து டெல்லி வரைக்கும் போகுது. இப்ப இதுல பாஜகவில பெரிய அளவுல அரசியலும் பண்ண முடியல, ஏன்னா அது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிராக திரும்பி நிக்குது இந்த விஷயம். அப்ப இதுக்கெல்லாம் யாரா காரணம்னா, அமர் பிரசாத் ரெட்டி, இவன் தாங்க அவனை கூட்டிட்டு வந்து கட்சியில சேர்த்தான், இவன் தாங்க பணம் வாங்கினான் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் போகுது. ரெண்டு, இப்ப அண்ணாமலை கேட்கும் பொழுது அண்ணாமலை என்ன சொல்றான்னா, நீட்டா கையை தூக்கிடுறாப்ல, நமக்கு தெரியாதுங்க எல்லாத்துக்கும் காரணம் ரெட்டி தாங்க, நமக்கு தெரியாதுங்க ரெட்டி தாங்க கூப்பிட்டு வந்தான், அவன் ரெட்டி வசூல் பண்ணி கொடுத்த பணத்தை தான் நான் உங்களுக்கும் கொடுத்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றான். இப்ப அண்ணாமலைக்கு விசுவாசமா தானே ரெட்டி அவர்கள் இருந்துதான் பேச முடியுது, ஒரு அண்ணாமலையோட தளபதி போல ரெட்டி இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவரை மீறி வந்து மேலிடம் வந்து அவரை வெளியில ஏறதுக்கு அனுமதி தர முடியுமா, அண்ணாமலை அதை எப்படி விடுறாரு? அண்ணாமலையே கட்சி விட்டு வெளியே போகணும்டா, இதுல அண்ணாமலை எப்படிங்க ரெட்டியை காப்பாற்ற முடியும்? அண்ணாமலை லண்டன் போறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஃபர்ஸ்டே வந்து நம்ம சேனல்ல பேசியிருக்கேன், அண்ணாமலை லண்டன் போறதே தம்பி உனக்கு அரசு செட் ஆகாது, நீ எங்கேயாவது படிக்க போறன்ட்டு நீயா ஓடிடு, ஏன்னா உங்களை உன்னை வந்து நாங்களாம் நீக்கின மாதிரி இருக்க கூடாது, நீயா ஏதாவது அந்த கதை எந்த கதை சொல்லிட்டு ஓடிடு, உனக்கு தேவையான பணத்தெல்லாம் நீ சேர்த்துதான்னு எங்களுக்கு தெரியும், தயவு செஞ்சு விட்டு ஓடிடு, உனக்கு அரசியல் சம்பந்தமே இல்ல அப்படின்னு டெல்லி பாஜக சொல்லிருச்சு. தமிழ்நாடு பாஜகல இருக்கக்கூடியவர்களும் அண்ணாமலை என்னைக்கு வெளியே போவான் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அது ஏறத்தாழ அண்ணாமலையினுடைய பாஜக அரசியல் வாழ்க்கை தமிழ்நாட்டுல முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க, ரெட்டி வந்து அண்ணாமலைக்கு தானே விசுவாசமா இருந்தாரு, ரெட்டி அண்ணாமலைக்கு விசுவாசமா இருந்திருக்கலாங்க, ஆனா அண்ணாமலை ரெட்டிக்கு விசுவாசமா இல்லையே. நான் சொல்றது புரிதா இல்லையா சார்? இதை என்ன சொல்லணும்னா பிரதர், போலீஸ் மத்தியில சில ஆட்களுக்கு இப்படி ஒரு புத்தி இருக்கும், என்னன்னா தங்களுக்கு வேணுங்கிற பொழுது மற்றவங்களை வச்சு காரியம் சாதிச்சு போனுங்க, ஆனா அதுக்கப்புறம் அவனுங்க தேவைப்படலைனாலும் இல்ல இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதுல எவன் ஈடுபட்டவனா அவனை வந்து காட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்னைக்குமே இவங்க வந்து அவனுக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்க, அவன் தான் சாரு தெரியும், சாருக்கு நான் எல்லாமே நினைச்சு இவன் தான் சுத்துவான். அதே புத்தி தான் அண்ணாமலைக்கும். இப்ப அண்ணாமலையோட புத்தி என்னன்னா, வர வரைக்கும் அமர் பிரசாத் ரெட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம், பிரதர் இதெல்லாம் கம்மி, 6 மாசத்துக்கு முன்னாடி அமர் பிரசாத்துக்கு ரெட்டிக்கு நடந்த கூத்தே வேற. அது என்ன தெரியுமா, இந்த சீர்காழி சத்யான்னு ஒருத்தன் இப்ப கூட வந்து துப்பாக்கி குண்டுதான் வச்சு உள்ள போனான், அவன் வந்து அண்ணாமலை மூலியமா பாஜகவில சேர்க்கப்பட்ட ஒரு ரவுடி, பிரபல ரவுடி, பிரபல தாதா. அவன் கூட ஒருத்தன் மாட்டினான், அவன் யாருன்னா சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அலெக்ஸ், இவன் மாட்டினான். இவன் தான் சீர்காழி சத்யாவுக்கு எல்லாமே இருந்ததுனால இருந்தா அப்புறம் பிளஸ் வந்து போய் கண்ணு வச்சிருந்தனால மாட்டினான். இதே அலெக்ஸ் வந்து இந்த அமர் பிரசாத் ரெட்டிய ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தூக்கி வச்சு குத்து குத்துன்னு குத்தி கண்ணை வச்சு ஒழுங்கா இருக்கணும், ஏதாவது போய் வாயை விட்டுக்கிட்டு இருந்த, எங்கையாவது தலைவரை பத்தி பேசினா அவ்வளவுதான், எங்கையாவது தலைவரை விட்டு கொடுத்த அவ்வளவுதான், எங்கையாவது தலைவருக்கு இதா இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டிய அப்பவே தூக்கி வச்சு அடிச்சு மிரட்டின நபர் தான் அலெக்ஸ். அந்த அலெக்ஸ் தான் இப்ப வந்து சீர்காழி சத்யா கூட துப்பாக்கி கேஸ்ல உள்ள இருக்கான். அன்னைக்கே அண்ணாமலை வந்து பதர் இந்த டீம் வச்சு அமர் பிரசாத் ரெட்டியை மிரட்டினான். இது பதர் கேடி ராகவனினுடைய கை கைங்கரியம் வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட நேரத்துல மதன் ரவிச்சந்திரனையும் இதே அட்வொகேட் அலெக்ஸ வச்சுதான் மிரட்டினான். அதாவது பதர் அமர் பிரசாத் ரெட்டிய நல்லா ஒரு டெடி பியர் பொம்மை மாதிரி புச்சு குட்டி புச்சு குட்டின்னு அழகாக போறவே வரவெல்லாம் வந்து இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சான். எப்படின்னா, இந்த கார்த்திக் கோபிநாத்னு ஒருத்தர் இருப்பான், அவனே வந்து சிறுவாச்சூர் வந்து கோவில் விஷயத்துல மட்டும் உள்ள இருந்து வெளியே வந்தான். சின்ன பையங்க, நீங்களே அவனுக்கு அடிச்சு பேசுங்க, பம்பி தான் பேசுவான், ஆனா இல்லைங்கண்ணா பிரதர் அது அப்படி இல்லைங்க பிரதர், இப்படிதான் பிரதர், நான் அப்படிங்க பிரதர் அப்படின்னு ரொம்ப பம்பி பவ்யமா பேசுவான், சத்தம் போட மாட்டான், ரொம்பலாம் இருக்க மாட்டான்.
ஆனா அவனே நம்ம அமர் குட்டிய பிடிச்சு கலாய்க்கிறாங்க. மாரிதாஸ் உடைய 420 மலை அந்த மலை அலமாடுன்னு சொன்னா மாரிதாஸ் தண்ணி போயிட்டு வந்து டீல் பண்ணி கெஞ்சி கெஞ்சி அந்த வீடியோவை வந்து பிரைவேட்ல போட வச்சிட்ட. நீ என்னடா ஏன்ட பேசுற பெரிய இவன் மாதிரி, யூ ஹாவ் த பால்ஸ், உனக்கு ஆண்மை இருக்கு. எங்க அவரை பார்த்து கார்த்திக் அப்படின்னு அதை கேட்டிருக்காங்க, உனக்கு ஆண்மை இருந்தால் யூ ஹாவ் த பால்ஸ். அந்த பால்ஸ் எதுன்னு நான் சொல்ல தேவையில்ல, அது பாக்குறவர்களுக்கே தெரியும். இவ்வளவு கலீஜா இவனை பேசுறான். ஆனா அதுக்கு இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்ளை என்ன, பிரதர் இவ்வளவுதான் பேசுறான், அமர் பிரசாத் ரெடி இத்தோ சோடு இருக்கா, ஏதாவது மானம் சூடு சொரணம் ரோஷன் இருந்தா ரெண்டு வாரத்தை கேட்கணும்ல வாட்ஸ்அப்ல. பொத்திக்கிட்டு இருக்கான், பொத்திக்கிட்டு எதா இருந்தாலும் தலைவர்கிட்ட பேசிக்கி, நான் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன், டெக்ஸ்ட் பண்றது கூட தலைவருக்கு தெரியும். ஏங்க ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லும்ல, இருந்தாலும் மிஸ் கிட்ட சொல்லு, நான் மிஸ் கிட்ட பேசிக்கிறேன். அந்த மாதிரி தலைவர்கிட்ட பேசிக்கலாம் தலைவர். அப்படி வந்து அமர் பிரசாத் ரெட்டி உண்மையாலுமே பரிதாபமான ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு இந்த கட்சியில ரொம்ப ஆட்டம் போட்டு முன்னாடி வந்தானோ அதே அளவு வந்து இப்பதான் பின்னோக்கி போயிட்டான் அமர் பிரசாத் ரெட்டி. இப்ப அரசியல் அனாதையாக்கப்பட்டு எதுவும் செய்ய முடியாமல் செய்வதறியாமல் நடைபெணமாக நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு கோவில் மாடுதான் இந்த அமர் பிரசாத் ரெட்டி. இப்ப ஒட்டுமொத்த பிரச்சனையும் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்குக்கு யாரா காரணம் அப்படின்னா பாஜக தான் இங்க, ஏன்னா எல்லா ரவுடியும் அதுல இருக்கான். இப்ப அதுக்கேத்த மாதிரி ஒரு பெரிய கொலை நடந்திருக்கு, அந்த கொலைக்கு எதிராக மைய புள்ளி அப்படின்னா ஆருத்ரா பினான்ஸ், இது ஆருத்ரா கோல்டு கம்பெனி. இப்ப இந்த ஆருத்ரா யாருறான்னா பாஜக ஓடுது. சரி, இப்ப பாஜகவுக்கு எப்படா போனுச்சு அப்படின்னா அமர் பிரசாத் ரெட்டி தான் கூட்டு போய் சேர்த்திருக்கான். அதை இல்லைன்னு சொல்ல முடியாது, லிஸ்ட்ல பேரை சேர்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவனு அந்த இது ஆருத்ராவினுடைய நிர்வாக இயக்குநரான ஹரீஷை கூடவே கூட்டிட்டு சுத்தியிருக்கான். ஹரீஷ் வந்து ரொம்ப நாள் வந்து அப்சியான்ல தலைமறைவா இருக்கிறதுக்கும் இவன் தான் காரணமா இருந்திருக்கான். இவ்வளவு வேலை பண்ணி ஆருத்ரா பேர் அதிக அளவுல அடிபடுறதுனால டெல்லி பாஜகவே பிரஷர் கொடுக்குது. இப்ப அண்ணாமலை இதை காரணமா காமிச்சு நீயா கச்சை விட்டு விலகிடு, இல்ல அப்படின்னா உனக்கு பெரிய சங்கடங்களும் சிரமங்களும் ஒரு பிரச்சனைகளோடு என்னால காப்பாற்ற முடியாது. ஏன்னா என்னையவே என்னால காப்பாத்திக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன், எனக்கே நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது இந்த முறை நான் வந்து மந்திரி ஆகியிருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நடக்கல. அப்படி ஒருவேளை மினிஸ்டர் ஆயிருந்தா கூட நான் தப்பிச்சிருப்பேன், ஆனா அதுவும் நடக்கல. அதனால தம்பி உன் பொழப்பெனமோ அதை பார்த்துக்கு, நடந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அண்ணாமலையும் கை விரிச்சதுனாலதான் அமர் பிரசாத் ரெட்டி வந்து அந்த மாதிரி சிட்ட போட்டிருந்தது. அண்ணாமலை அவர்களும் மாநில தலைவரா நீடிக்க மாட்டாரா? அப்படி அவர் வந்து அந்த பதவியை அவர் விட்டு போதுன்னா யார் அடுத்த மாநில தலைவர் பாஜக? அடுத்த மாநில தலைவர் வந்து யார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா யார சப்போர்ட் பண்றாருன்னா தமிழிசையை சப்போர்ட் பண்றாங்க. கட்சியில உள்ள பாதி பேர் தமிழிசையை தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா தமிழிசை இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு பெரிய குரூப் பாலிடிக்ஸ் இல்லாதம்மா எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பேர் ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னாக்க சங்கம் ஆர்எஸ்எஸ் வந்து யாரை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நயினார் நாகேந்திரனை சப்போர்ட் பண்ணுது. இன்னும் சொல்ல போனா பி எல் சந்தோஷ் உட்பட நயினார் நாகேந்திரனை தான் சப்போர்ட் பண்றாங்க. பி எல் சந்தோஷ் உட்பட, அதாவது அண்ணாமலையை யார் அந்த இடத்துல உட்கார வச்சாங்களோ அதற்கு காரணமான பி எல் சந்தோஷே இன்னைக்கு வந்து யாரு சப்போர்ட் பண்றாருன்னா நயினார் நாகேந்திரன் சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு இடைநிலை சாதியைச் சேர்ந்தவர், பெரும்பான்மை சமூகம்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இப்பதான் நயினார் நாகேந்திரன் வந்து பிரதர் பணம் அதிகமா இருக்கு செலவு பண்ண தயாரா இருக்காரு அப்படிங்கிற பார்வை ஒரு பக்கம் உண்டு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வந்து பிரதர் சமீப எலெக்ஷன்ல பாஜக காரங்களா அண்ணாமலையாலே போட்டு கொடுக்கப்பட்டு 4 கோடி ரூபாய் பணமும் போயிருச்சு, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை. சோ இப்படிப்பட்ட சிம்பத்திஸும் அந்த ஆள் பேர்ல இருக்கு. இது ஒரு பக்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. வாந்தி சீனிவாசனும் ஏதாவது ஒரு பக்கெட் வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ட்ரை பண்றதா கேள்விப்படுறேன். ஆனா அந்த அம்மா பேர்ல ஒரு பெரிய அலிகேஷன் இருக்கு, நம்ம பேர்ல பெரிய அலிகேஷன் இருக்கு. திரும்பவும் கவுண்டர் சமுதாயத்துக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்க தயாராக இல்லை பாஜக, இதுதான். அப்புறம் வந்து பிரதர் இவங்க இருக்காங்களே பிரதர் நிர்மலா சீதாராமன் வந்து தன்னுடைய ஜாதிக்காரரான தனக்கு வேண்டப்பட்ட கேடி ராகவனை கொண்டுட்டு வரணும்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா அது வந்து பிரதர் கொஞ்சம் கூட எடுபடலை, மேல எடுபடலை. ஏன்னா கேடி ராகவனை கொண்டு வந்து வச்சோம்னா மக்கள் வந்து காரி துப்பிடுவாங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால கேடி ராகவனை டெல்லி மேலிடம் ஏத்துக்கல. இப்ப ஒண்ணு வந்தா தமிழிசை இல்லைன்னா நயினார் நாகேந்திரன். என்னைய பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்ததற்கு நன்றி. பிரதர் தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர்.